கோபி நயனார் அப்படின்னு சொல்கிறத விட அறம் கோபி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இவர் யார் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய் வச்சு இயக்கிய கத்தி படம் என் கதை அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான குற்றச்சாட்டை வச்சாரு. அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதே டைமில் தான் இயக்கம் பாரஞ்சித்தும் தன்னுடைய ஒரு படத்தோட கதையை அப்படியே சுட்டு தான் மெட்ராஸ் படமாக இயக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாரு. அதாவது கருப்பர் நகரம் அப்படிங்கிற படத்தை நம்ம கோபி நயனார்கள் இயக்கிட்டு இருந்தாராம். அந்த படத்தில் கடைசி உதவி இயக்குனராக நம்ம பா ரஞ்சித்தும் இருந்தாராம். ஆனால் அந்த படம் ப்ரொடியூசருக்கு ஏற்பட்ட நிதி நிலைமை மோசம் காரணமாக அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போது ரஞ்சித் அவர்கள் அந்த கதையை சுட்டு தான் தன்னோட ஸ்டைலில் மெட்ராஸ் படத்தை இயக்கிட்டாரு அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டை வச்சாரு. அதுக்கப்புறம் சில அரசியல் பின்னணி காரணமாக கோபி நயனாரின் வாய் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அறம்ங்கிற படத்தை எடுத்து இயக்குனர் ஏஆர் முருகதாஸுக்கும் பாரஞ்சித்துக்கும் ஒரே படத்தின் மூலம் பதிலடி கொடுத்தாரு. ஆனால் அறம் படத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார், மறுபடியும் படம் இயக்குறாரா இல்லையா இல்லை களப்பணி செய்ய போயிட்டாரா அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய பதில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் படம் ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா, கருப்பர் நகரம், அந்த படத்தையே இப்போ திரும்ப எடுக்கிறாரு. ஆனால் இப்போது வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த கருப்பர் நகரம் படத்தில் இப்போது ஜெய், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் 90ஸில் பிரபலமான ஹீரோவாகவும் வில்லனாகவும் இருந்த ஜேடி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்கிற அந்த படத்தை தான் இப்போ இயக்கி முடிச்சுக்காராம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர் நகரம் பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தன்னால் எந்த அளவுக்கு இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சதால முதல் தடவை அந்த படத்தை இயக்கும்போது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போது அது எல்லாமே கிடைச்சதுங்காட்டி அறம் படத்தை விட பல மடங்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காராம். நிச்சயமாக இந்த படமும் கமர்ஷியலாகவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையும் அறம் படத்தின் போலவே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அறம் படம் பார்த்து கோபி நயனாரோட திரைக்கதையும் இயக்கமும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.